கணேஷ் குளோபல் ஸ்கூல் ஆஃப் யோகா பேசுறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, யோகா பண்றது மூலமா நம்ம எப்படி ஆரோக்கியமா இருக்கலாம் அப்படிங்கிற பண்ண போறோம். இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, இந்த காலகட்டங்கள்ல யோகா வந்து டெய்லி பண்ணா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப கடந்த ஒரு 10 வருஷமா பாத்தீங்கன்னா, யோகாவுடைய வளர்ச்சி வந்து யாருக்கும் நினைக்க முடியாத அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இதுக்கு முக்கிய காரணம் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இருக்க டாக்டர்ஸ் கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னதான் டேப்லெட் கொடுத்தாங்க, யோகா நீங்க ரெகுலரா பண்ணீங்க அப்படின்னா நம்ம ரொம்ப ஆரோக்கியமா இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. எப்படி யோகா பண்ணா எப்படி நம்ம ஆரோக்கியம் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். அதாவது யோகாவுடைய பிகினர்ஸ் இந்த மாதிரியான கேள்விகள் இருக்கலாம். இப்போ நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா, வாதம் பித்தம் ஸ்லேட்மம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பங்கு இருக்கு. வாதம் அப்படிங்கிறது வந்து 1 பங்கு இருக்கணும், பித்தம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 6 பங்கு இருக்கணும், ஸ்லேட்மம் அப்படிங்கிறது 4 பங்கு இருக்கணும். இது மூணும் சரியான அளவுல இருந்தாலும் நமக்கு எந்த வியாதியும் வராது அப்படிங்கிறாங்க. இந்த உலகத்துல மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 4,445 நோய்கள் இருக்குதுதான் சொல்றாங்க. இந்த 4,445 நோய்களுமே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வாதம் பித்தம் ஸ்லேட்மம் இந்த 3 பங்குல இருக்கக்கூடிய வேரியேஷன் தான் வருது அப்படிங்கிறாங்க. யோகா பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உடம்புல இருக்கக்கூடிய வாதம் பித்தம் ஸ்லேட்மம் சரியான அளவுல இருக்கு. அதோட சேர்ந்து நம்மளுடைய உணவு முறையில நம்ம ரெகுலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எந்த வியாதியுமே நமக்கு வராது. முக்கியமா இப்ப இருக்க காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா டயபெட்டிஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிபி, அப்புறம் வந்து ஹார்ட் டிசீஸ், இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வருது. அதாவது 3 பேர்ல ஒருத்தருக்கு டயபெட்டிஸ், 5 பேர்ல ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிபி, 7 பேர்ல ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் டிசீஸ் வருது அப்படிங்கிறாங்க. ஆனா நம்ம யோகா ரெகுலரா பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா டயபெட்டிஸ் பிபி ஹார்ட் டிசீஸ் எதுவுமே நமக்கு வரவே வராது. அதனால தொடர்ந்து யோகா பிராணாயாமம் மெடிடேஷன் நம்ம கண்டிப்பா பண்ணோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில இந்த பிரச்சனை எதுவுமே இல்லாம ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா ஆரோக்கியமா வாழலாம். தேங்க்யூ.